வெல்கம் டு தமிழ் வரல் புல்லட்டின். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கடந்த 21 நாட்களாக மசனக்குடி பகுதியில் சுற்றி வந்த ஆட்கொல்லி புலியான T23 புலியை இன்றைக்கி 3 முறை மயக்க மருந்து செலுத்தி வனத்துறை அதிகாரிகள் வந்து பிடித்த ஒரு பரபரப்பான காட்சிகள் வந்து இன்றைக்கி வெளியாகிருக்கு. அந்த காட்சிகளில் பார்த்திங்கன்னா, அந்த புலியை வந்து மயக்க மருந்து செலுத்தி மயக்கமான சூழ்நிலையில் அதை பிடிக்கப்பட்டிருக்கு. பிறகு அந்த புலியை வந்துட்டு ஒரு கூண்டுக்குள்ளே அடைத்து பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது இந்த வீடியோவில் வந்து வெளியாகிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 4 புலிகள் காப்பகத்தில் 100 மேற்பட்ட புலிகள் வந்து இருக்குது. அந்த புலிகளை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக T1 T2 அப்படிங்கிற பெயரில் வந்து அழைக்கப்படுது. அந்த வகையில் T23 அப்படிங்கிற இந்த புலி 13 வயதானது. இந்த புலி வந்துட்டு அதோட வயது முதிர்ச்சியின் காரணமாகவும் உடலில் ஏற்பட்ட காயங்களின் காரணமாகவும் அதுக்கு வந்து இந்த புலி வந்துட்டு ஆட்களையும் கால்நடைகளை வந்து வேட்டையாடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு. இது வந்து இதுவரைக்கும் 4 பேரை வந்து வேட்டையாடி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல கால்நடைகளை வந்து வேட்டையாடி இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையில் இந்த புலியை வந்துட்டு சுட்டு பிடிக்கிறதுக்காக பல நடவடிக்கைகள் வந்து வனத்துறை அதிகாரிகளால் எடுக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் நீதித்துறையின் டைரெக்ஷனால் இது வந்து சுட்டு பிடிக்க வேணாம், உயிரோடு பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை வந்துட்டு எடுக்க ஆரம்பித்தாங்க. இது வந்து கடந்த 21 நாட்களாக பல முயற்சிகள் எடுத்தோம். வனத்துறை அதிகாரிகளுக்கு போக்கு காமிச்சிட்டு வந்த இந்த T23 அப்படிங்கிற புலி நேற்று இரவு 8 கால்நடை மருத்துவர்களின் உதவியோடு வந்து 2 அதற்கு மயக்க மருந்து செலுத்தப்பட்டதாக ஒரு தகவல் வந்து வெளியாகி இருந்தது. இந்த சூழ்நிலையில் இன்று அது மீண்டும் 1 மயக்க மருந்து செலுத்தப்பட்டு 3 முறையாக செலுத்தப்பட்ட மயக்க மருந்தின் காரணமாக அது வந்து தள்ளாடி ஒரு புதருக்குள் போய் மயங்கி விழுந்த ஒரு காட்சியும் வந்து அமைஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த புலியை வந்து பத்திரமாக கால்களை கட்டி கூண்டில் வைத்து வாகனத்தில் ஏற்றி அதை வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு வந்து வனத்துறை அதிகாரிகள் வந்து எடுத்து சென்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு முக்கிய செய்தி வந்துட்டு இன்றைக்கி வெளியாகிருக்கு. ஏன்னா கடந்த 21 நாட்களாக வந்து இந்த புலி வந்து அந்த மசனக்குடி பகுதியில் வந்து சுற்றி வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த புலியை வந்து பிடிக்காத காரணத்தினால அந்த பகுதியில் இருந்த பழங்குடி மக்கள்கள் வந்து வெளியே எந்த வேலைக்கும் செல்லாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருந்தாங்க அப்படிங்கிற தகவலும் வந்துட்டு இதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. மேலும் கோர்ட்டோட வந்து டைரக்ஷன் படி இந்த புலியை வந்துட்டு மயக்க மருந்து செலுத்தி உயிரோடு பிடிச்ச வனத்துறையினருக்கு வந்து பாராட்டுகள் வந்து குவிந்த வண்ணம் இருக்கின்றன. மேலும் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும்.